Hello friends, assalamu alaikum. Welcome to Aisha's Crafts and Cooking. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான செமோலினா ஸ்வீட் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பவுலில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேங்க. கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து 6 ஸ்பூன் அளவுக்கு வரும். அதே அளவுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் இல்லாத நார்மல் வெஜிடபிள் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் இருக்கக்கூடாது ஆயிலில். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு பேக்கிங் பவுடர் இருக்குல்லங்க, அது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த உப்பும் பேக்கிங் பவுடரும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இது ரவையில் செய்கிற கேக்குங்கனால ரவையை நல்லா அமுக்கி அமுக்கி நல்லா பண்ணணுங்க. ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் ரவை வந்து மாவு மாதிரி மாறும். பால் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே இந்த எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆட்டும். சுகர் சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா இதிலே கரைஞ்சிடணும். அந்தளவுக்கு நல்லா ஸ்பீடாக கரைச்சி விடுங்க. இந்த கேக் நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம ஹனி கேக்லாம் சாப்பிடுவோங்களேங்க, அந்த டேஸ்ட்டில் நல்லா கிடைக்குங்க. ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க, கேசரி பவுடர் இருக்குல்லங்க, அது எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் சேருங்க, இல்லை அதுவுமே ஆப்ஷனல் தாங்க. நான் நிறையா டைம் வந்து ஒயிட் கலரில் ப்ளெயினாகவே செஞ்சுருக்கேங்க, அதுவும் சூப்பராக தாங்க இருக்கும். டேஸ்ட் எல்லாம் ஒரே இது தாங்க, இது ஆப்ஷனல் தான். பிள்ளைகளுக்கு கலர்ஸ் பிடிக்குங்கிறனால நான் இந்த கலர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1/6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து தனியாக வந்து நல்லா மெல்ட் பண்ணிங்க. ரொம்ப கம்பி பதம் வரணும் அந்த இதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நல்லா நுரக்கட்டி வரும்லங்க, ஜீனியெல்லாம் கரைஞ்சி அந்தளவு வந்தால் போதும். இதில் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேங்க. இது இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு ஏதாவது இருக்கணும்லங்க, அது சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். லெமன் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீடு எல்லாம் பார்த்துக்கோங்க, சீடு விழுந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துருங்க. இப்போ வந்து நல்லா நுர கட்டிடுச்சுலங்க. இந்த தாங்க பதம், அவ்வளோதாங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஆற வச்சிடலாங்க. இப்போ 1 குக்கர் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணணுங்க. நம்ம கேக் வந்து இதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து குக்கரும் இந்த உப்பு எல்லாம் நல்லா ஹீட் ஆகிருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் வச்சுட்டு சால்ட்டு வந்து தேவையான அளவு கொட்டிக்கோங்க. இப்போ நல்லா வந்து 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அது வரைக்கும் அந்த கேக் டின்ல வந்து நம்ம நெய் தடவிக்கோங்க. ஃபுல்லாக சைட்லாம் எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. இதில் மைதா மாவு இருக்கும்லங்க, அதை வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டு எல்லா பக்கமும் டஸ்ட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கம் சைட்லாம் எல்லா பக்கம் நல்லா படட்டும். அப்போ தான் நம்ம கேக் வந்து ஒட்டாமல் வரும் நமக்கு. இப்போ எக்ஸஸ் மாவு இருக்குல்லங்க, இதை நம்ம தட்டி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம பேட்டர் ஊற்றுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் வந்து இன்னொரு அடுப்பில் ஹீட் ஆகிட்டு தாங்க இருந்துச்சு. இப்போ நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதில் கேக் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இந்த டின் வச்சுட்டு நம்ம அந்த மிக்சரை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ரவை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்லங்க, அது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நல்லா கலந்து விடுங்க. 2-3 மினிட்ஸ் நல்லா கலந்துட்டு அப்புறமேல் நம்ம அந்த கேக் டின்ல ஊற்றிக்கலாங்க. நல்லா 20 நிமிஷத்தில் அந்த ரவை நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம பால் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
லைட்டாக வந்து நம்ம கோடு போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம நட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வைக்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இந்த பாதாம் இருந்தால் பாதாம் வைங்க, இல்லை கேஷ்யூ இருந்தால் கேஷ்யூ வைங்க. எது இருக்கோ நீங்கள் அதை ஒன்று ஒன்று அப்படி அழகுக்காக அடுக்கி வைக்கிறோங்க. குக்கரில் வெயிட்டும் டயர் எதுவுமே இல்லாமல் நம்ம மூடி வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல், மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல், கொஞ்சம் அப்படி ரொம்ப சிம்லேயும் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க கேஸை. இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆச்சுங்க. நான் இடையில வந்து செக் பண்ணி பார்த்தேன், வேந்துச்சுக்கா அப்படின்ட்டு. ஆஃப் அன் ஹவரில் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு பார்த்திங்கன்னா மாவு வெந்திருக்கா என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் இருக்கலாங்க, இது மேலே ஊற்றிடலாங்க. இன்னுமே சுகர் சிரப் இருந்தாலும் இது சூப்பராக இருக்குங்க. நான் அதுக்கு தான் உங்களுக்கு நான் அரை டம்ளர் தண்ணியும் ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்க சொல்லியிருக்கேன். அதை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த ஹனி கேக் சாப்பிடணும் அந்த எஃபெக்ட் இருக்குங்க. இது நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நமக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செய்யக்கூடியது. ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த ஆஃப் அன் ஹவர் கூட கேஸில் வச்சுருக்க நேரம் தான் நமக்கு அதிகமே தவிர, நம்ம மிக்ஸ் பண்ணுற நேரம்லாம் ரொம்ப கம்மி தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ இது வந்து நல்லா கட் பண்ண இடத்துலலாம் அந்த சுகர் சிரப்லாம் போட்டோம் அப்படிங்கிறக்காக நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை பண்ணியிருக்கேன். வந்து செக் பண்ணி பார்த்தேன் சுகர் சிரப் எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு. ஒரு 10 நிமிஷத்தில் 20 மினிட்ஸ் ஆகுங்க. பாருங்கள் ஃபுல்லாக இழுத்துருச்சு. நம்ம இதை ஃபுல்லாக ஓரங்கள்லாம் நம்ம எடுத்து விட்டுருக்கலாம். நல்லா தட்டி கொடுங்க. தட்டி விட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருந்தனால அந்த ஷேப் அப்படி வந்திருக்கு. இன்னொரு பிளேட்டில் ப்ரெஸ் பண்ணி மாற்றிக்கலாம். பாருங்க இவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஊருக்கப்புறவே இல்லை இந்த அளவுக்கு நமக்கு கேக் கிடச்சிருக்குங்க. இந்த க்ரீம் அது இதுன்னு எதுவும் தேவையில்லைங்க. நல்லா கெமிக்கல் எதுவுமே இல்லாமல், மைதா இல்லை, எக்கு இல்லை, நமக்கு ரொம்ப ஈஸியான இதில் டேஸ்டியான கேக் நமக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.